வீட்டில் அருகே கணவன் மற்றும் மருமகன் இருந்த நிலையில் தனது சொத்தை கைப்பற்றியதுடன் தன்னையும் தன் மகளையும் கொலை செய்ய முயற்சிப்பவர்கள் மீது நடவடிக்கை வேண்டி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டையார் கோவில் தாலுகா மீமிசல் அருகே உள்ள சேமங்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 65 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி அஞ்சமல் இவரது ஒரே மகளுக்கு திருமணமாகி மருமகனும் இருந்திருக்கின்ற நிலையில் தனது 1.5 ஏக்கர் நிலத்தை கைப்பற்றியதுடன் தனது குடும்பத்தை பாதையில் நடக்க கூடாது என்று அடிக்கடி தொந்தரவு செய்து கடந்த 3 நாட்களுக்கும் முன்பு மூதாட்டியின் கொழுந்தன் கணேசன் வயது 45 மற்றும் கணேசன் மனைவி சுதா வயது 40 ஆகியோர் தன்னை மண்வெட்டியால் 4-5 முறை வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்ததுடன் தனது கழுத்தில் கிடைந்த 3 பவுண்ட் தங்க சங்கிலியையும் அறுத்து கொண்டு தன் மகளுடைய ரூபாய் 15,000 மதிப்புள்ள செல்போனையும் பறித்து சென்றதாகவும் அதனை தடுக்க வந்த தனது மகளையும் மண்வெட்டியால் வெட்டியதால் இருவரும் மணமேல்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அஞ்சமால் தன் குடும்பத்தையும் தன்னையும் கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உடனே அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். தன் மகளை கொழுந்தனார் சித்திரவதை செய்து வருவதாகவும் தனது மகள் அரசு பள்ளியில் வேலை செய்வதால் வேலையை காலி செய்து விடுவதாக மிரட்டி துன்புறுத்தி வருவதாகவும் எனவே அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். எனவே காவல்துறை இனிமேலும் காலம் தாழ்த்தாமல் குற்றவாளிகளை கைது செய்யுமா? அதுக்கப்புறம் கூட ஆஸ்பத்திரியில் ஆம்புலன்ஸ் வந்தில ஊக்கி கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணாலாமா இல்லை போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களா? எத்தனை நாள் ஆச்சுமா? நேற்று வந்தாங்க.